தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலே எஸ்டிபிஐ கட்சி தமிழகத்தில் உள்ள அனைத்து பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி வார்டுகளிலே போட்டியிடுகிறது. எஸ்டிபிஐ கட்சி தேசிய அளவிலே ஊழலை எதிர்த்தும் மதவாதத்தை எதிர்த்தும் போராடக்கூடிய ஒரு பேரியக்கமான எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தலிலே தன்னுடைய வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறது. ஊழலற்ற உள்ளாட்சி, நேர்மையான உள்ளாட்சி, லஞ்ச லாவண்யம் இல்லாத உள்ளாட்சி பிரதிநிதிகளை மக்கள் வெற்றியடைய செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே எஸ்டிபி கட்சி இன்றைய தினம் தன்னுடைய வேட்பாளர்களை கோவை மாவட்டத்தில் அறிமுகம் செய்கிறது. ஏற்கனவே நடந்த ஊராட்சி தேர்தலிலே ஒரு குறிப்பிட்ட அளவிலே எஸ்டிபி கட்சி வெற்றியடைந்திருக்கிறது. அதேபோன்று வரக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலும் மிகப்பெரிய வெற்றியை இலக்காக தீர்மானித்து எஸ்டிபி கட்சி இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறது. மக்களுக்காக உழைத்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேட்பாளர்களை, இந்த கட்சியை மக்கள் வெற்றியடை செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாவட்டத்தில் முதல் கட்டமாக கோவை மாநகராட்சியினுடைய வார்டுகளிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை இப்போதைக்கு நாம் அறிமுகம் செய்கின்றோம். மாநகராட்சியிலே 77வது வார்டு வேட்பாளராக ஏ பர்சானா அவர்களும், 78வது வார்டினுடைய வேட்பாளராக என் சைபுனிசா அவர்களும், 79வது வார்டு வேட்பாளராக ஏ அஸ்மா அவர்களும், 82வது வார்டினுடைய வேட்பாளராக டிஏ ரசீதா பேகம் அவர்களும், 84வது வேட்பாளராக ஆர் அலிமா பேகம் அவர்களும், 86வது வேட்பாளராக ஏ முஸ்தபா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அவர்களும், 87வது வார்டினுடைய வேட்பாளராக மாவட்டத்தினுடைய துணைத்தலைவர் டி சிவக்குமார் அவர்களும், 95வது வார்டு வேட்பாளராக 82லே முன்பு கவுன்சிலராக இருந்து வெற்றி பெற்ற ஏ முகமது சலீம் அவர்களும் போட்டியிடுகின்றார்கள். எஸ்டிபி கட்சி, கோவை மாவட்ட எஸ்டிபி கட்சி முதல் கட்டமாக இந்த வார்டு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. அடுத்தடுத்த கட்டமாக தங்களுடைய வெற்றி வேட்பாளர்களை நாங்கள் அறிவிப்போம்.